الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تخزني يوم يبعثون يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم صدق الله العظيم عن سهل بن سعد رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من ضمن لي ما بين لحييه وما بين رجليه أضمن له الجنة متفق عليه அந்த கிராசரங்களை படைத்து அவற்றை நிர்வகித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு எல்லாம் புகழ். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், நாடியதை செய்யக்கூடியவன். அல்லாஹ் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, அல்லாஹ் தடுத்து விட்டதை யாராலும் கொடுக்க முடியாது, அல்லாஹ் முடிவு செய்ததை யாராலும் மாற்ற முடியாது என்று நான் அந்த அல்லாஹை ஆரம்பத்திலே புகழ்கிறேன், துதிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய வல்லமைகளை, அல்லாஹுடைய தன்மைகளை, சிபாத்துகளை, அவருடைய செய்திகளை உலகத்திற்கு எடுத்துக்கொண்டு வந்த அல்லாஹுடைய தூதர்கள் ரசூல்மார்கள், அவர்களில் அனைவரிலும் இறுதியாக உலகத்தில் உள்ள அனைத்துக்குரிய ரஹ்மத்தாக வந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுக்கு தன்னுடைய அனைத்தையும் அர்ப்பணித்து தியாகம் செய்து உதவியாக இருந்த அவர்களுடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், சஹாபாக்கள், துனியா முடிந்தவரை வாழக்கூடிய எல்லா முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் மீதும் அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் சொல்ல வேண்டும் என்று ஆரம்பமாக நான் அல்லாஹ் வேண்டிக்கொள்கிறேன். மேலான கண்ணியத்துக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாம் நமது வாழ்வில் எல்லா உதயங்களில் அது எமது வாழ்வில் எந்த துறை சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் அனைத்துமே என்னுடைய ரப்பு அல்லாஹ் நான் எந்த முறையில் நடப்பதை விரும்புகிறான் என்பதை கவனித்து ஒரு முஃமினாக, ஒரு முஸ்லீமாக, தக்வா உள்ளவராக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று முதல் எண்ணையும் உங்களையும் ஆரம்பமாக வேண்டிக் கொடுத்தேன். வேளாண் எண்ணத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே அனுப்பப்பட்ட நோக்கங்கள், அந்த நோக்கங்களிலே அல்லாஹ்வின் பக்கம் தாவத்து கொடுப்பது, அல்லாஹ்வை உலகத்திலே மக்களுக்கு அறிமுகப்படுத்துவது, அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்ட விவாதத்துகள், குடும்ப வாழ்க்கை, தொழில்துறை, அவர்களுடைய வெளி வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட அனைத்தையும், அதனுடைய வழிமுறைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, எத்ரு அலைஹிம் ஆயாத்திஹி வயுதக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அல்லாஹு பக்கம் தாவத்து கொடுப்பது, அவர்களுடைய வெளி வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அல்லாஹுடைய கட்டளைகளை அவர்களுக்கு சொல்வது, மேலும் அவர்களுடைய உள்ளங்களை அழுக்குகளை விட்டு பரிசுத்தப்படுத்துவது என்று பிரதானமான மூன்று நோக்கங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டதற்குரிய நோக்கங்களாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். நாங்கள் ஒரு நபியை உங்களுக்கு அனுப்புகிறோம், அந்த நபி என்ன செய்கிறார், யத்ரு அலைஹிம் ஆயாதி, அல்லாஹுடைய அத்தாட்சிகளை உங்களுக்கு சொல்லி காட்டுகிறார், அல்லாஹுடைய கிதாபையும் சுன்னாவையும் குர்ஆனையும் ஹதீஸையும்
உங்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லித் தருகிறார், உங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். மேலான கண்ணியத்திற்கு என்பர்களை சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார், யா அல்லாஹ், நீ கியாமத்துடைய நாளில் என்னை கேவலப்படுத்தி விடாதே, அங்கு அந்த நிலையை விட்டும் அந்த அங்கு ஏற்படக்கூடிய அந்த கேவலத்தை விட்டும் எவருடைய செல்வம், பொருள், குடும்பம் அது அந்த கேவலத்தை தடுக்க முடியாது. அந்த கேவலம் எங்களை விட்டு நீக்கப்படுவதற்கு, நாங்கள் அந்த கேவலத்தை விட்டு பாதுகாக்கப்படுவதற்கு கண்ணியம் கிடைப்பதற்குள்ள வழி இல்லாமல் அசல்வாக கல்வின் சரி, நாங்கள் கிரகத்துக்கு செல்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தமான நிலையில் மனப்பரிசுத்தத்துடன் சென்றவர்கள் மாத்திரம்தான் அங்கு விமோசனம் பெற முடியும், பாதுகாப்பு பெற முடியும், கண்ணியம் பெற முடியும் என்ற அந்த அந்த கருத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய துஆவில் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார். எனவே உள்ள பரிசுத்தம், மனப்பரிசுத்தம் என்பது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நாம் நல்ல ஆடைகளை அணிந்திருக்கிறோம், பார்ப்பதற்கு வெளிரங்கத்திலே நல்லவர்களாக இருக்கிறோம், சிறந்தவர்களாக தென்படுகிறோம். ஆனால் இவர் உள்ளத்தின் நிலை என்ன என்பதை என்னை பற்றி நான் சொல்ல முடியும், என்னுடைய ரப்புக்கு சொல்ல முடியும், வேறு யாரும் அதை அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் கவனிப்பது உங்களுடைய வெளி தோற்றத்தை அல்லாஹ் பார்த்து முடிவு செய்வதில்லை, அல்லாஹ் கவனித்தது உங்களுடைய உள்ளத்தின் நிலை எப்படி இருக்கிறது, மனப்போக்கு எப்படி இருக்கிறது, உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன, இவைகள் அல்லாஹால் கவனிக்கப்படுகின்றன. இதற்கு ஏற்ப உங்களுக்கு உலகத்திலும் ஆசிராவிலும் முடிவுகள் கொடுக்கப்படுகின்றன. எனவே நாம் நமது உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவது என்ற அந்த பகுதியில் மிக அதிகம் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கும். உலகத்தில் கூட சில நோய்கள் இருக்கின்றன, அது உடலோடு சம்பந்தப்பட்டது. உடலோடு சம்பந்தப்பட்ட பல நோய்களுக்கு இலகுவான முறையிலே வைத்தியம் செய்து குணப்படுத்தி விடலாம். ஒரு சில நாட்கள், ஒரு சில மாதங்கள், ஒரு சில வருடங்கள் கொடுக்கும், அதை குணப்படுத்த முடியுமான நிலை அதிகமாக தென்படுகின்றன. ஆனால் மனதோடு சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்துவிட்டால் அதனை இலகுவில் குணப்படுத்த முடியாது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு இன்று தனி வைத்தியசாலைகளை வைத்திருக்கிறார்கள். இதே போல எமது மார்க்கத்திலும் சரியாக்கிலும் அன்றைக்கு வெளிரங்கமான செயல்பாடு கொள்கை இருக்கிறது, அடிவாதத்தில் இருக்கின்றன, நோன்பு இருக்கின்றன, கொடுக்கல் வாங்கலுடைய அதீன இருக்கிறது, குடும்ப வாழ்க்கையினுடைய அதீன இருக்கிறது. இந்த மீன் இது எங்களுடைய வெளிவாழ்வுகளோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சிரமங்கள், முன்பின்புகள் அனைத்தும் இல்லாமலாகி ஒரு சுகமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்பட வேண்டும், எமது ரப்பு எங்களை கொண்டு பொருந்திக் கொள்ள வேண்டும், எமக்கு உயர்ந்த சுவர்க்கத்தை தர வேண்டும் என்பதற்காக இவைகளை நாங்கள் செய்வோம். இதே போலதான் எமது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட பல வகையான நோய்கள் இருக்கின்றன. கோபம், கபடம், பெருமை, புறாமை, நயவஞ்சகத்தனம், உலகத்தின் மீது உள்ள பற்று, வாழ்வின் மீது உள்ள அன்பு, தான் பெரியவன் என்ற அந்த மமது, இப்படி எண்ணிக்கொண்டே செல்லலாம். அப்படியான பல வகையான நோய்கள் எமது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டவைகளாக இருக்கிறது.
மார்க்கம் ஷரியத் தீன் இருக்கிறது, வெறுமனே வெளி வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒழுங்கீனங்களை நீக்குவதற்காக மாத்திரம் வரவில்லை, அதை அதை அதன் பக்கம் மாத்திரம் கவனம் செலுத்தவில்லை. மாற்றமாக இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த பலவீனம், இந்த குறைபாடு, இவைகளை எப்படி களையலாம், இது எப்படி நீக்கப்படலாம், இது நீக்கப்பட்டால்தான் ஒரு சமூகம் சந்தோஷமாக இருக்க முடியும், ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்க முடியும். இதற்கு இதனை பற்றியும் குரான் தெளிவாக பேசுகிறது. இதற்கு தான் மன பரிசுத்தம் அடைந்த ஆரோக்கியமான உள்ளம் என்று சொல்லப்படும், கல்பு சரி ஆரோக்கியம் அடைந்த உள்ளம். நமது உள்ளத்தின் நிலைப்பாடுகள் எப்படி இருக்கின்றன, இதை நாங்கள் எப்படி கஸ்தியா செய்து கொள்ளலாம், மனதை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளலாம். குரான் ஹதீஸ்களை பற்றி நிறைய பேசியிருக்கு. அன்பர்களே, சகோதரர்களே, இந்த தன்மைகளில் ஒரு சிலரை நாங்கள் இந்த இடத்தில் எங்களுக்கு இடையிலே கலந்துரையாடிக் கொண்டால் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என நினைக்கிறேன். மனநலோடு சம்பந்தப்பட்ட ஒன்றுதான், யாரை பார்த்தாலும் அவருடைய குறைகள் கண்ணுக்கு தென்படும். ஒருவர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார், பார்க்கும் பொழுது உடனே மனது என்ன இவர் இப்படி நடக்கிறார், இவர் என்ன இப்படி உடுத்திருக்கிறார், இவர் என்ன பேசும் பொழுது இப்படி வாய திருக்கிறார். இப்படி ஏதாவது ஒரு குறையை எங்களுக்கு முன் கொண்டு வரும் எங்களுடைய மனது. இது ஒரு ஒரு மனிதனுடைய இயல்பான பழகிய பழக்கத்தில் ஒன்றாக அமைந்திருக்கிறது. பொதுவாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை உற்று நோக்கலாம், இங்கிருந்து ஆரம்பமாகும். இங்கிருந்துதான் பிறரை பற்றிய தவறான எண்ணங்கள், சாதாரணமான உணர்வு, தாழ்வான சிந்தனை இங்கிருந்து பிறக்கின்றது. எப்பொழுதுமே ஒரு முகமின் நல்லவற்றை பார்க்க பழக வேண்டும், நல்லவற்றை பார்க்க பழக. ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது இவரிடத்தில் என்ன நலம் இருக்கு, நான் எதை இவரிடத்திலிருந்து கருத்துக் கொள்ளலாம். ஹரித்தவர்கள் இன்ன ஹுஸ்னல் வன்னி மினல் ஈமான் நல்ல எண்ணம் வைப்பது ஈமானுடைய பகுதி. ஒரு மனிதன் ஒரு மூமின் எங்களை கடந்து போகிறார், இவரை பார்க்கும் பொழுது ரெண்டு நிலையில இருப்பார், ஒன்று என்னோட வயசு கூடியவராக இருப்பார், அல்லது என்னோட வயது குறைந்தவராக இருப்பார். வயது கூடினவரை பார்த்தோம்னா, ஆஹா, என்ன விட எத்தனை சுஜூட்டுகள் இவர் அதிகமாக செய்திருக்க முடியும், என்ன விட அதிகம் இவர் நோன்பு நோட்டிருக்கிறார், என்ன விட அவன் அதிகம் செய்திருக்கிறார், என இவர் என்னை விட சிறந்தவர். வயது குறைந்தவரை பார்க்கிறோமா, ஆஹா, இவர் என்னை விட வயது குறைந்தவர், பாவங்களிலே என்னை விட குறைவாக இருக்கிறார். பாவமே செய்திருக்க மாட்டார், செய்திருந்தாலும் என்னை விட குறைவாகத்தான் செய்திருக்கிறார், எனவே என்னை விட இவர் நல்லவர். எப்பொழுதுமே நாங்கள் எங்களை சிறந்தவர்களாகவும் மற்றவர்களை தாழ்வாகவும் கருதக்கூடிய நிலை வந்துவிட்டால் இவர் சுவர்க்கத்துக்குரியவராக ஆக முடியும். தன்னுடைய ஒரு முஸ்லிம் சகோதரனை சாதாரணமாக கருதுவதே போதுமானது என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தாழ்வாக கருதுகிறார், இவர்கிட்ட என்ன இருக்கிறது என்று நினைக்கிறார்.
இதுவே அவர் கெட்டவர்களுக்கு போதும் என்று சொல்லமாக சொல்லிச்சார். இருக்கிறதோ அவர் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. இப்ப ஒரு சஹாபியா ரசூலுல்லாஹ் இன்னஹதனா யுஹிப்பு அன் யகூன தியாபுஹு ஹஸனா வநஹலுஹு ஹஸனா ஃபஹல் தாலிக மின் கிபர், எங்கள் நசீரர் தன்னுடைய உடை அழகாக இருப்பதை தன்னுடைய பாதனி அழகாக இருப்பதை விரும்புகிறார், இதுவும் பெருமையில் சேருவா? நபி அவர்கள் சொன்னாங்க, இன்னவா ஜமீல் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகாக அழகாக இருப்பதை விரும்புகிறார். பெருமை என்றால் அது அல்ல, மாறாக பெருமை என்பது உண்மையான விடயங்கள் எமது மனோச்சைக்கு மாற்றமாக வரும்பொழுது அதை ஏற்க மறுப்பது. நபியுடைய வார்த்தைகள் எங்களுக்கு முன்னால் வரும்பொழுது அது எங்களுடைய மனோச்சைக்கு புறம்பாக இருக்கிறது, எங்களுக்காக நாங்கள் அதை தூக்கி வீசுகிறோம் என்றால் அது பெருமை. அது மாத்திரமல்ல, வரும் நான் மக்களை தாழ்வாக கருது முடியாது. இவனுக்கு என்ன பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு என்று மற்றவர்களை சாதாரணமாக நினைப்பது இது பெருமை என்று சொல்லாவுடைய சொல்லுகிறார். எப்பொழுதுமே யாரை பார்த்தாலும் இவற்றை என்ன நல்ல இருக்கிறது, அந்த நல்லது என்னிடத்தில் இல்லையே என்று நினைக்கிறேன். நாம் மலைபோல நன்மைகளை செய்து கொள்ளலாம், ஆனால் திருப்தி அடைய முடியாது. யாரும் எந்த நேரத்தில் அப்பா எதை வைத்து மன்னிப்பான் போர்க்கத்துக்கு அனுப்புவான் என்று சொல்ல முடியாது. ஜுந்துவின் அப்துல்லா அலி அல்லாஹோ அன்பு அவர்களுடைய திருமதியிலே பதிசியப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் இன்னும் ஒருவரை பார்த்து அந்த மனிதனிடத்திலே பார்ப்பதற்கு என்ன நன்மைகளே கிடையாது, எல்லாமே பாவம். இவருக்கு வந்த ஆத்திரத்தில் என்னப்பா இவரெல்லாம் சொல்லி தவறே செஞ்சுட்டு இருக்கிறார் என்ற ஆத்திரத்தில் அல்லாஹ்வை சத்தியமா இன்னால் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டார் என்று சொல்லிட்டார். அல்லாஹ் சத்தியமா இன்னால் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டார். அல்லாஹ் சொல்கிறார், من ذا الذي يتألى علي ألا أغفر له؟ யார் நான் மன்னிக்க மாட்டேன் என்று என்ன சத்தியம் செய்கிறது? யார் அவர், அவருக்கு என்ன ரைட் இருக்கிறது அப்படி சத்தியம் செய்கிறதுக்கு? நான் மன்னிக்க மாட்டேன், இன்னி கது ஹஃபர்து லஹு வஅஹ்பத்து அமலஹு, நான் அவரை மன்னிச்சிட்டேன், உன்னுடைய பாவ நன்மைகள் எல்லாம் அழிச்சு போட்டேன் என்று அல்லாஹ் சொல்றார். ஒரு வார்த்தை அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக இருக்கல, யார் என்னது சத்தியம் செய்யறது? நான் அவரை மன்னிச்சுட்டேன், உன்னுடைய நன்மைகள் எல்லாம் அழிச்சு போகும். அல்லாஹ் இருக்கிறான், அவனுடைய விலை யாரும் கேள்வி கேட்க முடியாது, எந்த நேரத்திலும் வெளியும் செய்வார். முன்னைய காலத்தில் ஒருவர் மரணமாகும் பொழுது பாவமாகவே செய்த மனுஷன், நன்மை எதுவுமே செய்யவில்லை, மரணமாகும் பொழுது தன்னுடைய குழந்தைகளை கூப்பிட்டு நான் எதிர்பார்க்கிற நன்மை எதிர்பார்க்கறது எதுவுமே செய்யலை, எனக்கு நீங்க வேலை செய்யும், என்னுடைய பிள்ளைகள் நீங்க என்ன, நான் மௌத்தான உடனே என்ன நெருப்புல எரிச்சு சாம்பலை எடுத்து அதை நல்ல காற்று வீசக்கூடிய ஒரு நாள்ல கடலோரத்துக்கு போய் அப்படியே தூள் இருந்த காப்புல எனக்கு அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு பயமான. அல்லாஹ் என்ன செய்யறார், காற்றுக்கு கட்டளையிடுகிறார், அவனுடைய எல்லா அந்த பகுதிகளையும்
ஒன்று சேர்த்து கொடுக்கிறது. இப்பொழுது அல்லாஹ் கேட்கிறார், அடியானே ஏன் இப்படி செஞ்சார், அடியானே ஏன் இப்படி செஞ்சார். அவர் வார்த்தை சொல்கிறார், உன்னுடைய பயத்தார செஞ்ச, உன்னுடைய பயத்தார இந்த பயத்தார செஞ்சாய் போன அவங்க மனுஷன். எந்த நேரத்தில் எந்த அவரை அல்லாஹ் பொருந்தி அவரை மன்னித்தார்னு யாருக்கும் சொல்ல முடியாது. நாங்கள் இங்கிருந்து யாருக்கு வெளித்தோட்டத்தை பார்த்தோம், யாரு இவன் எப்படிப்பட்டவன், இவன் என்ன நடக்கும், இவனுக்கு ஏதாவது சோர்வு கிடைக்குமா என்று மற்றவர்களுக்கு மாற்று போட்டுக் கொண்டு நாங்கள் இருப்போம் என்றால் எங்களுடைய நிலைமை மறுபடியும் போய். எப்பொழுதுமே நாம் நம்மை பற்றி சிந்திக்க வேண்டும், என்னுடைய நிலை என்னவா, என்னுடைய நிலை என்னவா. மக்கள் எல்லாம் கெட்டு போயிட்டாங்க, யார் சொல்கிறாரோ அவர்தான் மக்கள் அதிகம் கெட்டவர், மக்கள் அதிகம் கெட்டவர். நாங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஆனா நாங்க எங்களுடைய உள்ளத்துல எங்களுடைய மனசில உள்ளத்துல இருக்கக்கூடிய கபடம் கோபம் பெருமை இவைகள் பற்றி எதுவுமே நாங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாக சகோதரர்களே, இவைகள் தான் நோய்கள். மற்றவர்களை பற்றி குறை வைக்க ஆரம்பிக்கிறோம், குறை நினைக்கிறோம், தவறாக எண்ணம் வருகிறது. அதற்கு பிறகு கூட்டாளிட்ட போ, தெரியுமா மாஷாம், அவன் அப்படி இவன் இப்படி அவன் அது இவனை ரெண்டு பேர் சேர்ந்துட்டா ஒரு ரெண்டு நிமிஷம் உட்கார்ந்து பேசினா அந்த ரெண்டு நிமிஷத்துல அரை நிமிஷமாவது குறைஞ்சு மத்தவனை கழுவுறது. அதிகம் இந்த வாயை பழக்கிட்டோம், மத்தவர்களுக்கு பேச்சாட்டி என மனசை சந்தோஷம். இதுக்குதான் ரீபத்து, இதுக்குதான் ரீபத்து. அபுதாவில் ரிவாயத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் மரத்து விகவுமின் லைலத்து முஸ்லிமி, நான் மேராஜுக்கு போற நாள்ல சில கூட்ட சில மக்களை கடந்து போனேன், சில மக்களை கடந்து போனேன். அவர்களுடைய நகங்கள் செம்பினால் ஆன நகங்கள் கொடுக்கப்பட்டு அவர்களுடைய முகத்தை திருப்பிக் கொண்டிருக்கிறார். அதை கொண்டு அவர்கள் தன்னுடைய முகத்தை திரும்பிக் கொண்டிருக்கிறார். நான் கேட்டேன், யார் இவரு மன்ஹாவுடா, இவரிலே யாரு ஏன் இப்படி செய்யறாங்க, ஹாவுலா அல்லதீன யக்குலூன லுஹூமன் நாஸ் வயஃபரூன ஃபீ ஆவாதிஹிம். நம்ம யார் தெரியுமா, மக்களுடைய இறக்க காப்பிட்டவங்க, அவர்களுடைய அவர்களுடைய அந்தஸ்துல அவர்களுடைய மானத்துல கை வைத்தவர்கள். அவர் மான மரியாதை சீர்குலைச்சிருந்தது, அவன் இப்படி இவன் அப்படி அவன் அது செஞ்சான் இவன் இது செஞ்சான், யார் இது செஞ்சா எங்களுக்கு என்ன. அவர் அரசிய பதில் அல்லாஹிடத்தில் சொல்லிக் கொள்ளட்டும், நான் என்னுடைய கேள்விய பதில் அல்லாஹிடத்தில் சொல்ல இருக்கிறேன் என்ற சிந்தனை உங்களுடைய உள்ளத்தில் இருக்கவே எல்லாவற்றிலும் குறைவுள்ளவர்கள், யாரும் குறைவுள்ளவர்கள் இல்லை. குறைவுள்ளவர் தான் நீங்கள் அல்லாஹ் பழத்தீங்க, குறை இல்லாம யாரும் இல்லை. குப்பை மேட்டுக்கு போய் கிண்டினா குப்பைதான் பெரியவர், அழகா போட்டி மறைச்சி அல்லா வச்சிருக்கிறார். இப்ப நாங்க கிண்ட ஆரம்பிச்சா தவறுதான், அதனால தயார் சொல்லுது நீங்க துருவி தேடி கொண்டு போவார், யாரே துருவார் தேடவார் இவரை எப்படி வைக்கிறா அறிவிக்கிறார். அதுக்கு அதுக்கு நான் தேவைப்படவில்லை. அப்படி மட்டும் தெரியலாம் இடத்துல ஒருவரை பத்தி இவர் குடிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது, குடிபோதே இருக்கிறார் குடிக்கிறார். சரியத்துக்கு எவ்வளவு கொடுக்கப்பட வேண்டிய விஷயம். அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு அந்த ஊருடைய கவர்னர்,
குடும்பங்களையோ பிள்ளைகளையோ எங்களுடைய உறவினர்களையோ தவறுகளை தேட தேட நாங்கள் தேட ஆரம்பித்தோம் என்றால் தவறுகளாகவே கையில வந்து கொண்டிருக்கோம். எங்களுடைய உள்ளம் அதனால அசிங்கமாக மனிதன் தானே தவறுள்ளவர். தவறுள்ளவன் தவறை கேட்டா தவறுதான் வரும். அதனால நான் நீங்கள் இந்த பணக்க வேண்டும், நல்லதை தேடும். என்ன நலவு இருக்கு, என்ன நலவு என்று பார்க்கலாம். எனவே எவருடைய குறைகளையும் பேசக்கூடாது, குறை பேசக்கூடிய இடத்தில் இருக்கவும் கூடாது. எப்படி குறை பேசுவது தடுக்கப்பட்டதோ இதே போன்று குறைகளை கேட்பது தடுக்கப்பட்டது. குறைய கேட்கு, குறை பேசுறதும் குறை கேட்கிறதும் எப்படின்னா ஊத்தபாணி பக்தி ஒன்று ஊத்தபாளி ஊத்தபாளி பேசுகிறவர் ஊத்தபாளியை போல, கேட்கிறவர் ஊத்த பக்தியை போல. அவருக்கு அவர் இன்னொரு ஆள் வாரார் அவர் கொட்டிட்டு போறார், இன்னொரு ஆள் வாரார் அவரும் கொட்டிட்டு போறார், இன்னொரு ஆள் வாரார் இவரும் கொட்டிட்டு போறார். எல்லா குறைகளும் இவரத்தை சேர்ந்து குறைகள் சேர்ந்த இடம் ஊத்த பக்தி. நாங்கள் அசிங்கமாகும். அதனால நாங்க ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளத்தை எப்பொழுதும் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளும். மற்றவர்களை பற்றி மன நிறைவுடன் பார்க்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். என்ன நாங்கள் எல்லாரும் ஈமான் உள்ளவர்கள், என்ன ஈமான், எனக்கு அல்லாஹ் என்ன நஷ்டத்தை முடிவு செய்திருக்கிறானோ அந்த நஷ்டத்தான் வர முடியும், வேற எதுவும் எனக்கு வர முடியாது என்று அசைக்க முடியாது நம்பிக்கொள்வது. எனவே யாரும் எப்படி இருந்தாலும் வந்தால் எனக்கு எந்த நஷ்டமும் வரப்போறது, எல்லோராலும் முக மலர்ச்சியுடன் தொடர்பு. தபசு கபி வகி அகிதான் மற்றருடைய முகத்தை பார்த்து துன்புறுவல் கொடுப்பது சதப்பா. சந்தோஷமாக சிரிக்கிறது அல்லாஹுக்காக சிரிக்கிறோம், சதக்காவுடைய நன்மை எனக்கு கிடைக்கும். முதலாவது ஏழையாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம், பாவர்களாக இருக்கலாம், யாரை கண்டார் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத், அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். பணிவாண்டார் முகத்தாண்டார் நபி அவர்கள். யாரும் சுவர்க்கத்துக்கு செல்ல முடியாது ஈமான் உள்ளவர்களாக மாறாதவரை, யாரும் ஈமான் உள்ளவராக மாற முடியாது உங்களுக்கு இடையிலே அன்பை பரஸ்பரம் அன்பு வைத்துக் கொள்ளாதவரை. நான் ஒரு விஷயத்தை சொல்லி தரவா, நீங்க அதை சொல்லுவீங்கல்லா, உங்களுக்கு இடையில அன்பும் முஹப்பத்தும் ஒற்றுமையும் உண்டாகும். சொன்னாங்க நீங்க உங்களுடைய சலாத்த பாருங்க, சலாத்த உண்டாகும். இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க, அவர்களுடைய ரிஸ்க்கு பொறுப்பெடுக்கிறார், அவர்களுடைய பிரச்சனைகளை நீக்குவதற்கு பொறுப்பெடுக்கிறார்,
அவர்கள் மரணமானால் அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுப்பதற்காக பொருட்படுத்தினார் மூன்று நபர்கள். யார்? அதில் ஒருவர் வீட்டுக்குள்ள போறாரு, போற நேரம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று வீட்டிலுள்ளவர்களுக்கு சலாம் சொல்லிக் கொண்டு போறார். நாங்க உங்களுக்கு சின்ன பிள்ளைக்கு சலாம் சொல்லணுமா? நாங்க யார்? இல்ல, போற நேரம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஸ்ஜிதுக்கு வருகிறார், மஸ்ஜிதுக்கு வருகிறார். மூன்றாவவர் மஹாஜஹி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியாகிறார். இவர்கள் மூன்று நபர்களுக்கும் அல்லாஹ் அல்லாஹ் ரிசு கொடுப்பதை பொறுப்பெடுக்கிறார், அவர்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்குவதை பொறுப்பெடுக்கிறார், சுவர்க்கத்தில் நுழைப்பதை அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறார். எனவே சலாத்தை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய நாமும் சலாத்து பக்கம் வருவதில்லை. உலகத்தை பற்றி பேசுவதென்றால் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹுடைய திக்கிலிருந்து வரும்பொழுது அந்த திக்கரை நாவிலிருந்து வெளியாக்குவது மிக கஷ்டமாக இருக்கும். சொன்னாங்க فان كثره الكلام بغير ذكر الله قسوه للقلب ان الله لا يحب من العبد القلب القاسي ان ابعد الناس عند الله القلب القاسي نبينا சொன்னாங்க அல்லாஹ்வுடைய ذكر தவிர துன்யாவுடைய விஷயங்களே அதிகம் பேசிக் கொண்டிருப்பதனால உள்ளம் கடினமடைகிறது. அதனால் அல்லாஹுடைய சிக்கரத்தை அதிகமான விடயங்களை பேசுறதை நீங்க நிறுத்திக் கொள்ளும். பேசினா அல்லாஹுடைய சிக்கர, அல்லாஹுடைய நேமத்தை, அல்லாஹ் எனக்கு செஞ்சா, அல்லாஹுக்குள்ள ஆகுது என்ற அதிக நாவால பேசுங்க. உள்ளம் எழுந்துருவாகும். அல்லாஹுக்கு மிக தூரமானவன், உள்ளம் கடினமானவன் என்று அல்லாஹுடைய சொல்ல சொன்னார்கள். இந்த ஹதீஸ் திருமிதிலே பதிவுசெய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் அல்லாஹை பற்றி பேசுறது கேட்கிறது எங்களுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை உண்டாகும். ஆகவே மேலான கண்ணியத்துக்குரியவர்கள், இப்படி நாங்கள் ஒவ்வொரு விடயமாக மனதோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விடயமாக நாங்கள் விளங்கி அந்த நோய்களை எங்களுடைய உள்ளங்கள் இருந்து நீக்கிறதுக்கு நானும் முயற்சியும் நீங்களும் முயற்சியும். அணிவு கோபத்தை தடுக்கிறது, பொறாமை உணர்வு இதை இல்லாமலாக்குறது, இப்படி பல வகையான தன்மைகள் இருக்கின்றன. தன்மைகள் ஒவ்வொன்றையும் பற்றியும் குர்ஆன் என்ன சொல்கிறது, ஹதீஸ் என்ன சொல்கிறது. குர்ஆன் குர்ஆனை பற்றி ஹதீஸிலே சுருக்கமாக நபியாக சொன்னாங்க, எப்படி நெருப்பு விறகை சாப்பிடுகிறதோ, நெருப்பு நெருப்பு வந்துட்டா விறகு பற்றி நெருப்பு எவ்வளவு அவசரமாக விறகெல்லாம் முடிஞ்சிடும். இதே போல குர்ஆனை மனிதருடைய நன்மைகள் எல்லாம் சாப்பிட்டு விடுகிறது. ஏதோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அங்கே புரிஞ்சு இங்கே உருண்டு ஏதோ கொஞ்சம் அமலை கேட்டு வச்சிருக்கிறோம். அந்த அமலே எவ்வளோ குறைகள், அதே வந்தாட்ட காட்டேருவோ தெரியாது. நாங்கள் என்ன மறக்கி மறக்கி வச்சு கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். அதுக்கடையில் பொறாமையில் இருந்துட்டா அந்த நன்மையை தான் அப்படியே கருதி போய். எனவே இப்படி நாம் நன்மைகள் செய்யறத பார்க்கிறோமே தவிர அங்கதான் கடவுள் போய் கொண்டிருக்கிறத மறுபக்கத்தால அதை நாங்க யாரும் பார்க்கல. மற்றவரோட குறைய வேகத்துல எங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கிற காசை மற்றவருக்கு செக்காக எழுதி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆள் குறைய பேசுனா கருத்துன்னா நாங்க இன்னொரு ஆளுக்கு செக் எழுதி கொடுத்து கொண்டு எடுத்துக்கோங்க. ஓபன் செக் உடனே மாத்து போங்க. அவள் 1 லட்சம் ரூபாய், அவள் 2 லட்சம் ரூபாய் ரோட்ட போராட்டம் எல்லாம் இவர் செக் எழுதி கொடுக்கிறார். என்னது அவட பேங்க் இருந்து உடனே ஓபன் செக், உடனே உடனே யாருக்கும் வாங்கிக்கணும். அப்படிதான் போறது மேலான விஜயத்துக்கு கண்டு சகோதரர். இப்படி நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய இந்த சூழல் வீட்டுடைய சூழலாக இருக்கலாம், எங்களுடைய மஸ்ஜிதுடைய சூழலாக இருக்கலாம், நாங்கள் யாரோட புலவக்கூடிய நேரத்தில் மற்றவர்களை பற்றி பேசுவதில்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்தால் மேலானவர்களை நாங்கள் எவ்வளவு சம்பாதித்துக் கொள்ளலாம்.
எனவே இப்படியான உன்னதமான தன்மைகளை அல்லாஹ் எங்களோடு தந்தவனாக, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய கவலைகளை கஷ்டங்களை போக்குவாயாக, எங்கள் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திப்பாயாக, யா அல்லாஹ் அனைத்தையும் யா அல்லாஹ் ஹையாக தந்தவாயாக, உலகத்திலே முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகளை நீ கேட்பாயாக, யா அல்லாஹ் உலகத்திலே எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டு யா அல்லாஹ் யா அல்லாஹ் சிரமப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, யா அல்லாஹ் நீ இறக்கங்களில் திருவையாக, யா அல்லாஹ் முஸ்லீம்களை பாதுகாத்துவாயா, உலக நாடுகளில் முஸ்லீம்களை பாதுகாப்பாயா, முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களுடைய உள்ளங்களை யா அல்லாஹ் தீனி பக்கம் திருப்புவாயா, அவர்களுக்கு ஹிதாயத்திலே அந்த முடிவிருந்தால் நீ அவர்கள் அவர்களுக்குள்ளே முடிவை செய்வாயா, அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக செய்யக்கூடிய சதித்திட்டங்களிலே அல்லாஹ் அவர்களுடைய முடிவை ஆக்கியிருப்பாயா, யா அல்லாஹ் எங்களை மன்னித்துக்கிட்டு பேசியவாயா, எங்களுடைய நாட்டிலும் அமைதியான சூழலை உருவாக்குவாயா, எங்களுடைய ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் எங்களுடைய வியாபார நிறுவனங்கள் பொருளாதார அமைப்பு யா அல்லாஹ் முஸ்லீம்களுடைய யா அல்லாஹ் சின்னங்கள் அனைத்தையும் பெரிய பாதுகாப்பாயா, யா அல்லாஹ் அந்நிய சக்திகள் மூலமாக ஏற்படக்கூடிய வீரங்களுக்கும் யா அல்லாஹ் பாதுகாப்பாயா, எங்களுடைய பாவங்களின் காரணமாக ரப்பே நீங்கள் சோதித்து விடாத நாயனே எங்களை மன்னித்து திருப்பி செய்வாயா. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.